சுவையான பலாப்பழத்தை வச்சு எப்படி ஒரு ரெசிபி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கேரளாவில் வந்து இந்த ரெசிபி வந்து எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. நல்ல ஃபேமஸான ரெசிபி இங்கே. வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நல்ல மழை வெயில் விட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். வந்து பயங்கர காற்று பயங்கர மழை பெஞ்சிட்ருக்குது. இப்போ வந்து பலாப்பழத்தை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த பலாப்பழம் ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ பலாப்பழம் வந்து ரெடியாக இருக்குது. இதை அறுத்து அந்த சலையெல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கு பலாப்பழம் இல்லாமல் வந்து ரெண்டே பொருள் இருந்தால் போதும். ஒன்று வந்து நெய், இன்னொன்று வந்து சுகர். இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்த வேண்டாம் நினச்சிங்கன்னா ஹனி வந்து சேர்த்துக்கலாம். இங்கே வந்து மெயினாக ஹனி போட்டு தான் இதை வந்து செய்வாங்க. இந்த ஸ்வீட்டு ஹனி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் சர்க்கரைக்கு பதிவாக ஹனியை யூஸ் பண்ணிக்கலாம். தேன் கிடைக்காதவங்க வந்து சுகர் யூஸ் பண்ணியும் இதை செய்யலாம். எப்படி செஞ்சீங்கனாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் வந்து போட்டிருக்கோம். நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். நெய் உருகுனதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
பழ சிலைகளை போட்டுட்டு அதை நல்லா வந்து நெய் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நெய்யில் வந்து எந்த அளவுக்கு அந்த பலாசலை குக் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 250 கிராம் அளவு வந்து சர்க்கரை சேர்த்துருக்குறோம். பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் இருக்கும். இந்த பலாசலை வந்து இயற்கையாகவே வந்து இதில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துருக்குறோம். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க, இல்லை இதை விட கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் அது போட்டு பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். நாங்கள் வந்து ஒரு 250 கிராம் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். ஹனி போடுறதுனாலும் நீங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி தேனை வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இந்த சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சிங்கனாலே போதும், அந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் ரொம்ப நேரமாக போட்டு அதை வேக வச்சிங்கன்னா அது சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும். நம்ம வாயில் போட்டோம்னா ரொம்ப சக்கை சக்கையாக நல்லா இருக்காது. அதனால ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே இது வந்து போதுமானதாக இருக்கும். அடிக்கடி வந்து இந்த மாதிரி வந்து கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிக்கடி கலரி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கும் பாருங்கள். அந்த நெய் சர்க்கரை பலாப்பழ சுவைகள் எல்லாமே சேர்ந்து நல்லாவே வந்து குக் ஆயிடுது. இந்த அளவுக்கு வந்து வேக வச்சா நீங்கள் போதும். இதுக்கு மேலே வந்து ரொம்ப வணக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சக்கச்சக்கையாக போயிடும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான பலாப்பழ ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஏரியாவில் வந்து இந்த பலாப்பழத்தை வச்சு எந்தெந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு சுவையான பலாப்பழம் நெய்வதற்கள் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே ப்ரொசீஜரில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஃபோன் மாற்றிக்கிறீங்களா?
Mm-hmm.